சவு ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பூ கொட்டுவது சம்மந்தமாக வீடியோ நிறையா அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் பூ கட்டுவது அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா வித்தியாசமான முறையில் வந்து பூக்கள் கட்டுவது, மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ, முல்லைப்பூ, கனகாம்பரம், இதுபோல் வந்து பார்த்திங்கன்னா மாலை போல், இது வந்து நிறையா வகையான பேர் வந்து நம்ம கட்டி வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று எளிய முறையில் பிச்சிப்பூ கட்டுவது எப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எளிமையாக இருக்கின்ற ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு பூ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நூல் எடுத்துகிட்டு அந்த நடுவரில் நமக்கு நூலை வந்து அழுத்தமாக பிடிச்சிக்கங்க. ரெண்டு ரெண்டு பூவா, அதாவது முன்னோக்கி ஒரு ரெண்டு பூ, பின்னோக்கி ரெண்டு பூ வந்து எடுத்து வச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து முடிச்சு, இந்த முடிச்சு வந்து நீங்கள் ரெண்டு முடிச்சு போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் பூ வந்து உதிராமல் இருக்கும். இது வந்து பேசிக்காக நீங்கள் எந்த ஒரு பூ கட்டுவதாக இருந்தாலும் இது வந்து ரெண்டு முடிச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அடுத்தாப்பில் ரெண்டு பூ வந்து இப்போ வந்து வேணால் கீழ்நோக்கி ரெண்டு பூ, மேல் நோக்கி ரெண்டு பூ வச்சுக்கணும். அந்த பூவை ஒரு சுற்று சுற்றிட்டு நல்லா ஒரு உருட்டிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு முடிச்சு நீங்கள் போட்டால் போதும். மெயினான இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த பூவை வந்து எவ்வளோ நெருக்கமாக வந்து எப்படி கட்டுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, எப்பளும் போல் வளர்க்க ரெண்டு பூ வச்சுட்டு அந்த பூவை உருட்டுறாங்க பாருங்கள். அந்த மாதிரி உருட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா பூ வந்து நமக்கு நெருக்கமாக இருக்கும். அதை முடிச்சு வந்து போடுவது ரொம்ப முக்கியம். அந்த விரலை பார்த்துங்க, அதை மட்டும் நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பூ கட்டுவது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தடாக உங்களுக்கு இருக்கும். இது மாதிரி வந்து அவங்க அந்த நூல் வந்து சுற்றுறாங்க பாருங்கள். அந்த சுற்றுற அந்த நூல் சுற்றுறதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் கட்ட பழகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எளித முறையில் வந்து கட்டுக்கிறவங்க கூட, அதாவது பிகினர்ஸ் கூட வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் கட்ட முடியும். அந்த நூலை வந்து எப்படி அவங்க சுற்றி எடுக்கிறாங்க மட்டும் பாருங்கள். அப்போ நீங்கள் வந்து ஒரு இப்போ தான் முத முதல் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா உங்கள் பூ வந்து கசங்காத அளவுக்கு கட்ட முடியும். இந்த மாதிரி முடிச்சு நீங்கள் போனீங்கன்னா பூ கசங்காத அளவுக்கு கட்டி பழக முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எளிய முறையில் வந்து நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான இந்த மூன்று எளிய முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது மூன்றில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு விடலாம். இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம கட்டிட்டோம். அடுத்து செகண்ட் மெத்தடில் எப்படி வந்து பிச்சிப்பூ கட்டுறதுலே பார்க்கலாம். எப்பொழுதும் போல் அதே தான், எப்பொழுதுமே வந்து நீங்கள் பூ கட்டும்போது பேசிக் வந்து அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா மேலே நோக்கி ரெண்டு பூ, கீழே நோக்கி ரெண்டு பூ வச்சுட்டு ரெண்டு முடிச்சு போட்டுக்கணும். இது வந்து எல்லாமே எந்த ஒரு பூவாக இருந்தாலும் நீங்கள் பூ உருவாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு முடிச்சு நம்ம போடுறோம். இது வந்து எல்லா ஒரு பூ கட்டுவதாக எந்த ஒரு பூ கட்டுவதாக இருந்தாலும் இது வந்து பேசிக் மெத்தடு. இந்த செகண்ட் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா சடை அலங்காரம் மாதிரி சடை அலங்காரத்துக்கு பின்னக்கூடிய டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் மெத்தடு. பிச்சி பூ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம மேல் நோக்கி ரெண்டு பூ, கீழ் நோக்கி ரெண்டு பூ வைக்கிறோம் பார்த்தீங்களா. அதில் நீங்கள் முடிச்சு போடும்போது என்ன கேட்டால் இந்த ரெண்டு பூவையும் அதற்கு முன்பு வச்சு அதுக்கு முன்னாடி வச்சுருக்க அந்த ஒரு அந்த முன்னாடி இருக்க ஒரு பூவோட காம்பையும் சேர்த்து சுற்றணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒன்று தான் வித்தியாசம், இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தியாசமான முறையில் வரும். இதை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருப்பி நல்லா ஃபுல்லாக கட்டும் போது உங்களுக்கு அதனுடைய வித்தியாசம் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காம்பட் இருக்குங்களா, அதில் வந்து கீழ் நோக்கி ரெண்டு பூ வச்சுக்கோங்க. பூ வச்சுட்டு அந்த பூவையும் அந்த காம்பையும் சேர்த்து சுற்றணும். இது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்த்திங்களா அந்த ரெண்டு காம்பு அந்த பூ இதை வச்சு சுற்றணும். இதுதான் வந்து இதில் செகண்ட் மெத்தடுடைய இருக்கக்கூடிய வித்தியாசம். முடிச்சு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நீங்கள் மேலே போடும்போது அந்த ரெண்டு காம்பையும் அந்த ரெண்டு பூவையும் சேர்த்து நீங்கள் சுற்றணும். முதல் வந்து என்ன வேணும், ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேல் நோக்கி கீழ் நோக்கி வச்சுருப்போம். இதில் வந்து இப்போ அடுத்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா வழக்கம் போல் நீங்கள் பூ வந்து மேல் நோக்கி ரெண்டு பூ வைக்கணும். இப்போ கீழே அந்த முன்னாடி வச்சுருக்க பூவையும் இப்போ வச்சுருக்க பூவோட காம்பையும் சேர்த்து சுற்றணும். மேலே அதே மாதிரி மேலே இருக்க பூவையும் அதுக்கு முன்னாடி வச்சுருக்க காம்பையும் சேர்த்து சுற்றணும். இதுதான் இந்த மெத்தடுடைய வித்தியாசம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மெத்தடில் வந்து நம்ம மேல் நோக்கி ரெண்டு பூ, கீழ் நோக்கி ரெண்டு பூ வச்சு கட்டிக்கிட்டே இருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் இப்போ மேலே வச்சுட்டு பார்த்திங்களா அடுத்து கீழ் நோக்கி மாற்றி மாற்றி ரெண்டு பூ வைக்கணும். இப்போ மேல் நோக்கி வச்சாச்சு, இப்போ கீழ் நோக்கி அவங்க முடிச்சு வந்து அதே போல் பூவையும் அந்த காம்பையும் சேர்த்து சுற்றணும். அதேபோல் மேலே முடிச்சு போடும்போது அந்த பூவையும் தற்போது வச்சுருக்க அந்த காம்பையும் சேர்த்து நம்ம வச்சு சுற்றணும்.
கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு மெயினாக வந்து அவங்க முடிச்சு எப்படி போடுறாங்கன்றதை மெயினாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்தீங்கன்னா முடிச்சு வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கும். செகண்ட் மெத்தடில் முடிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைப்பில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜிக்ஜாக்காக வந்திருக்கும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒரு சடை அலங்காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து சடை அலங்காரத்துக்கு பின்னக்கூடிய இந்த மெத்தட் வந்து செகண்ட் டைப்பு. இப்போ வந்து நம்ம மூன்றாவது மெத்தடு மூன்றாவது முறையில் வந்து எப்படி கட்டுறது சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முடிச்சு வேறு மாதிரி இருக்கும். இதில் வந்து நமக்கு ஒரு ஜிக்ஜாக் முறையில் வந்து நமக்கு வந்திருக்கும். ஒரு வி ஷேப்பில் வந்து கட்டிருக்க மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சடை அலங்காரத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து மூணாவது மெத்தட் நம்ம கட்டப்போகிறோம். இது வந்து மூணாவது மெத்தட் வந்து நமக்கு மாலை போல் இப்போ பிச்சு போல் பயன்படுத்தி வந்து மாலை போல் வந்து எப்படி கட்டுவதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கட்டினது, ரெண்டாவது வந்து சடை அலங்காரத்துக்கு கட்டினது, மூன்றாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாலை போல் வந்து பிச்சு போல் எப்படி கட்டணும்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்கூட்டி வந்து நூல் வந்து நம்ம எவ்வளோ தேவோ அந்தளவுக்கு நூலை வந்து நம்ம விட்டுறணும். மற்றதுக்கப்புறம் வழக்கம் போல் வந்து நீங்கள் எந்த ஒரு பூவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு முடிச்சு நீங்கள் போட்டு எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு அந்த பூ வந்து உதிராமல் இருக்கும். மேலே ரெண்டு பூ, கீழே ரெண்டு பூ வச்சுட்டு பூ வந்து நீங்கள் ரெண்டு முடிச்சு போட்டால் தான் அது வந்து உதிராமல் இருக்கும். இதில் எப்படி முடிச்சு போனால் அந்த நூலை வந்து நீங்கள் அந்த நம்ம நூல் ஏற்கனவே விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கையில் பிடிச்சிட்டு அந்த ஆள்காட்டி விரலை வந்து நம்ம நூலை வந்து கெட்டி நம்ம பிடிச்சிக்கங்க. அது மேலே வந்து அந்த பூவோட காம்பு வந்து நீங்கள் வைக்கணும். வச்சு நீங்கள் கட்ட விரலில் கொஞ்சம் நல்லா வந்து பிடிச்சிக்குங்க. ரொம்ப அழுத்தமாக பிடிக்காமல் ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி பிடிச்சிட்டு அந்த நூலை வந்து நம்ம அந்த பூவை சுற்றணும். அந்த பூவை மட்டும் நீங்கள் அந்த காம்பை மட்டும் சுற்றி கொண்டு வந்து முடிச்செல்லாம் கிடையாது, அதில் சுற்றினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவாக வந்து முடிச்சு வந்து நமக்கு விழுந்துடும். இதில் மெயினாக வந்து அவங்க பூ வந்து எப்படி வைக்கணும் அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த நூல் மேலேயே வந்து அந்த காம்பை வைக்கணும். அடுத்து அந்த பூவை வந்து சுற்றி அந்த கீழே மொத்த ஒட்டுமொத்த பூவையும் சேர்த்து சுற்றுறாங்க. இதை வந்து அவங்க எப்படி வந்து எந்த மாதிரி அந்த சுற்றுறாங்க அப்படின்ற மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா மாலை போல் வந்து பிச்சு போனீங்க கட்ட முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது மெத்தடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ வந்து நம்ம நாலு நாலு பூ வைக்கப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ரெண்டு பூ வச்சோம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு நாலு பூ வச்சாச்சு. அதே மாதிரி தான் அந்த நூல் மேலே வந்து அந்த காம்பு வைக்கணும். அந்த பூவை வந்து நம்ம சுற்றிட்டு இப்போ வந்து அந்த முன்னாடி வச்ச காம்பும் இப்போ வச்சுருக்க காம்பும் வந்து இருக்கிற இடத்துக்கு வந்து அந்த நூலை கொண்டு வந்துடணும். சுற்றுறது இதில் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு கிடையாது. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றினீங்க அப்படின்னா அதுவாக வந்து ஒரு முடிச்சு மாதிரி வந்து வந்துக்கும். இப்போ வந்து நம்ம வந்து முன்னாடி ரெண்டு ரெண்டு பூ வச்சோம், இப்போ வந்து நாலு நாலு பூ வச்சு இந்த மெத்தட் வந்து நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மாலை போல் வந்து பிச்சு பூவை கட்டுவது எப்படின்னு சொல்லி இதில் பார்த்துருக்கோம். இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும். நம்ம கட்டினதுக்கப்புறம் காமிக்கிறேன், அதை பாருங்கள். அதே போல் வந்து அவங்க நூல் வந்து எப்படி சுற்றுறாங்கன்றதான் இதில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நாலு பூ வச்சு கட்டுறோம் சரிங்களா. இது வந்து நமக்கு இப்போ வந்து நம்ம அவங்களுக்கு நல்ல நெருக்கமாக வந்து இருக்கணும் அப்படின்னா ரெண்டு பூன்ற கூட நாலு பூ வச்சிங்கன்னா நல்ல நெருக்கமாக இருக்கும். இந்த பூவுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது நான் மலர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மலர்ந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா பந்து போல் வந்து நல்லா பார்ப்பதற்கு நல்ல மிகவும் நெருக்கமாக இருக்கும். இந்த மெத்தட் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதில் மூணு மெத்தடை வந்து நீங்கள் ஒவ்வொரு மெத்தடும் வந்து தனியாக வந்து உங்களுக்கு வீடியோ தேவைப்படுச்சுன்னா நாங்கள் தனியாக அப்டேட் பண்ணி அதை பற்றி உங்களுடைய சந்தேகங்களை தான் இருந்துச்சா கமெண்ட் செக்ஷனில் பார்த்துருவேன். அடுத்த வீடியோ வந்து நாங்கள் அதை பற்றி உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் வந்து அடுத்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த மூணு மெத்தடில் வந்து உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்த்துருவீங்க. இதில் வந்து உங்களுக்கு பூ வந்து எவ்வளோ நீளமாக வந்து நீங்கள் கட்டுறீங்களோ அந்தளவுக்கு கட்டிட்டு சுற்றி முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் முடிச்சு போடணும். ஏன்னா வந்து நீங்கள் பூ சுத்தாமல் இருக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் முடிச்சு போட்டாகணும். அதனால் வந்து கடைசியாக வந்து இந்த முடிச்ச நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணு மெத்தட் வந்து நம்ம கட்டி காமிச்சிருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நம்ம நார்மலாக வந்து கட்டுவது.
செகண்ட் மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சடை அலங்காரத்துக்கு பின்னுவது. மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து மாலை போல் வந்து இந்த பிச்சிப்பி பின்னுவது. இந்த பிச்சிப்பூவை வந்து பயன்படுத்தி மூன்று எளிய முறைகள், வித்தியாசமான முறையில் வந்து பிச்சிப்பூ கட்டுவது எப்படின்றது தான் வீடியோ பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பற்றிய தங்களுடைய கருத்துக்கள், வேறேனும் இது சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள், கூடுதல் தகவல் ஏதேனும் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் புஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்து அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.